ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. இந்த வீடியோவில் வந்து 12th ஹிஸ்ட்ரி புக்கு, இதில் வந்து 3வது லெசன் பார்க்குறோம். ஆல்ரெடி 2 லெசன் வந்து நான் உங்களுக்கு டெஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அது பார்க்காதவங்க நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், 12th ஹிஸ்ட்ரி நியூ புக்குன்ட்டு, அதில் பார்த்துக்கோங்க. ஓகே, 12th ஹிஸ்ட்ரியில் இந்த லெசன் வந்து இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பார்த்துட்டு நீங்கள் ஒரு பேப்பரில் ஆன்சர் எழுதி பாருங்கள். அப்போ நான் சொல்லும்போது ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஜப்பான் ரஷ்யாவை வீழ்த்திய ஆண்டு எது? ஜப்பான் ரஷ்யாவை வீழ்த்திய ஆண்டு எது? இங்கே சரியான கூற்று இருக்கு, ஸோ இது கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டினோட சேர்ந்து வந்துருச்சு. ஓகே, ஆன்சர் வந்து 1905. ரெண்டாவது கொஸ்டின், சரியான கூற்று எது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், மேற்கத்திய இந்தியாவில் திலகர் தலைமையில் தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், தென்னிந்தியாவில் அன்னி பெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கம் தொடங்கினார். ஸோ இந்த ரெண்டில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து ரெண்டுமே கரெக்டு தான். மேற்கத்திய இந்தியாவில் வந்து திலகரும், இங்கே வந்து அன்னி பெசன்ட் அம்மையாரும் வந்து தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க. மூணாவது கொஸ்டின், லக்னோ ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? லக்னோ ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஓகே, ஆன்சர் வந்து 1916. அப்போ தான் வந்துட்டு லக்னோ ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கோம். நாலாவது கொஸ்டின், முதல் உலகப் போரில் துருக்கி தோற்றதும் அதன் பின் கையெழுத்தான செவ்ரஸ் உடன்படிக்கை கலிஃபா நிலையை தாழ்த்தி காட்டியதால் தோன்றிய இயக்கம் எது? முதல் உலகப் போரில் துருக்கி தோற்றதும் அதன் பின் கையெழுத்தானது வந்து செவ்ரஸ் உடன்படிக்கை. இதில் வந்து கலீஃபாவோட நிலைமையை வந்து தாழ்த்தி காட்டியிருப்பாங்க, அதுக்காக ஒரு இயக்கத்தை வந்து தோன்றியிருக்கும், அது எது? ஓகே, ஆன்சர் வந்து கிலாபத் இயக்கம். கிலாபத் இயக்கம். அஞ்சாவது கொஸ்டின், அயர்லாந்தவரான அன்னி பெசன்ட் எந்த இயக்கங்களில் தீவிரமாக பங்காற்றினார்? ஓகே, ஆன்சர் வந்து தன்னாட்சி இயக்கம், இது வந்து நமக்கு தெரியும். அடுத்ததாக ஃபேபியன் சோசலிசவாதிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஸோ இதை எழுதுறேன் பார்த்துக்கோங்க. ஃபேபியன் சோசலிசவாதிகள். அடுத்ததாக குடும்ப கட்டுப்பாடு இயக்கம். இந்த மூணுலேயும் வந்துட்டு அன்னி பெசன்ட் அம்மையார் தீவிரமாக வந்து செயலாற்றியிருப்பாங்க. ஒன்று தன்னாட்சி இயக்கம், இன்னொன்று ஃபேபியன் சோசலிசவாதிகள், இன்னொன்று குடும்ப கட்டுப்பாடு இயக்கம். அடுத்ததாக பிரம்மஞான சபையின் உறுப்பினராக அன்னி பெசன்ட் இந்தியாவுக்கு வந்த ஆண்டு எந்த ஆண்டு வந்தார்? பிரம்மஞான சபையின் உறுப்பினராக அன்னி பெசன்ட் இந்தியாவுக்கு எந்த ஆண்டு வந்தார்? தியாசோபிக்கல் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆன்சர் வந்து 1893 வந்திருப்பாங்க. ஏழாவது கொஸ்டின், பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் யார்? பனாரஸ்ன்றது இப்போ உள்ள வாரணாசி, அங்கே மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் யார்? ஓகே, ஆன்சர் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் தான் நிறுவியிருப்பாங்க. ஸோ அந்த கல்லூரி தான் வந்து மதன்மோகன் மாளவியா மூலமாக 1916 மத்திய இந்து கல்லூரி எவ்வாறு மேம்படுத்தப்பட்டது? இவங்க வந்து கல்லூரியாக ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பாங்க, அது மதன்மோகன் மாளவியா மூலமாக 1916 அந்த கல்லூரி எவ்வாறு மேம்படுத்தப்பட்டது? ஓகே, ஆன்சர் வந்து 1916 இந்து பல்கலைக்கழகமா யூனிவர்சிட்டியாக அது வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கும். ஒன்பதாவது கொஸ்டின், 1907 HL ஆர்காட் இவரோட மறைவுக்கு அப்புறமா பிரம்மஞான சபையின் உலக அளவிலான தலைவராக பதவி வகித்தவர் யார்? HS ஆல்காட் இவரோட மறைவுக்கு அப்புறமா பிரம்மஞான சபையோட உலக அளவிலான தலைவராக பதவி வகித்தவர் யார்? ஓகே, ஆன்சர் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் தான். அடுத்ததாக பத்தாவது கொஸ்டின், பிரம்மஞான சபையின் கொள்கைகளை பரப்ப அதன் தலைமை அங்கமாக இருந்தது எது? தலைமையகமாக இருந்தது எது?
ஓகே, ஆன்சர் வந்து சென்னையில் உள்ள அடையார், இதுதான் வந்துட்டு மெயினாக இருந்திருக்கும். அதை வச்சு தான் வந்து பிரம்மஞான சபையோட கொள்கைகளையும் அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து பரப்பியிருப்பாங்க எல்லா இடத்துக்கும். ஓகே, 11வது கொஸ்டின், அன்னி பெசன்ட் எந்த ஆண்டு தி காமன்வெல் பத்திரிகையை தொடங்கினார்? தி காமன்வெல், காமன் வீல்னு வரும், வெல் கிடையாது வீல், தி காமன் வீல். ஓகே, ஆன்சர் வந்து 1914 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 12வது கொஸ்டின், ஹவ் இந்தியன் ரோட் என்ற புத்தகம் அன்னி பெசன்ட் பதிப்பித்த ஆண்டு எது? ஹவ் இந்தியன் ரோட் ஃபார் ஃப்ரீடம்னு வரும், ஸோ இந்த புக்கை பதிப்பித்த ஆண்டு அன்னி பெசன்ட் தான் பதிப்பிச்சிருப்பாங்க. ஓகே, ஆன்சர் வந்து 1915. ஓகே, 13வது கொஸ்டின், இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம், ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யார்? இங்கிலாந்தோட கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம். ஓகே, ஆன்சர் வந்து அன்னி பெசன்ட் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. 14வது கொஸ்டின், நியூ இந்தியா எனும் தினசரி பத்திரிகையை அன்னி பெசன்ட் தொடங்கிய ஆண்டு, நியூ இந்தியா எனும் தினசரி பத்திரிகையை அன்னி பெசன்ட் தொடங்கிய ஆண்டு. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1915 ஜூலை 14. ஓகே, அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை துவக்கப் போவதாக அன்னி பெசன்ட் முறைப்படி அறிவித்த ஆண்டு, இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை துவக்கப் போவதாக அன்னி பெசன்ட் முறைப்படி அறிவித்த ஆண்டு. அயர்லாந்தில் ஆல்ரெடி இருக்கும், ஸோ இந்தியாவிலையும் அதை ஆரம்பிக்கணும்னு அன்னி பெசன்ட் சொல்லுவாங்க, ஏன்னா அயர்லாந்தை சேர்ந்தவங்க தான் அன்னி பெசன்ட். அதனால் ஓகே, ஆன்சர் வந்து செப்டம்பர் மாதத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆண்டு வந்து 1916 தான் சொல்லியிருப்பாங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 16-15 கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, 15 தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அதுக்கப்புறம் வந்து திரும்ப அன்னி பெசன்ட் வந்து ஒரு கூட்டத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், எப்போது தன்னாட்சி இயக்கத்தை கையில் எடுக்குமாறு காங்கிரஸ் கட்சி மாநாட்டில் அன்னி பெசன்ட் கேட்டுக்கொண்டார், செய்ய தவறினால் தாமே இயக்கத்தை அமைக்கப் போவதாகவும் தெரிவித்தார். ஓகே, ஆன்சர் வந்து 1915 செப்டம்பர் 28. ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை கையில் எடுக்குமாறு காங்கிரஸ் கட்சிக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படி காங்கிரஸ் செய்ய தவறினால் தானே வந்து அந்த இயக்கத்தை தொடங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 15th கொஸ்டினுக்கு 1915 செப்டம்பரில் சொல்லியிருப்பாங்க, செப்டம்பர் 28 சொல்லியிருப்பாங்க. 16வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 1916 செப்டம்பர். ஓகே, அடுத்த கொஸ்டின், திலகர் தலைமையிலும் அன்னி பெசன்ட் தலைமையிலும் தன்னாட்சி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு, ஆன்சர் வந்து 1916. இங்கே வந்து அன்னி பெசன்ட் அம்மையாரும் திலகர் வந்து மேற்கத்திய இதுலேயும் ஆரம்பிச்சிருப்பாங்க. 18வது கொஸ்டின், தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோளில் சரியானது எது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவில் தன்னாட்சியை ஏற்படுத்துவது. ரெண்டாவது, தாய்நாடு பற்றிய பெருமை உணர்வு இந்திய மக்களிடையே ஏற்படுத்துவது. ஸோ இந்த ரெண்டில் எது சரியானது? ஓகே, ஆன்சர் வந்து ரெண்டுமே கரெக்டானது தான். இது ரெண்டுமே வந்துட்டு தன்னாட்சி இயக்கத்தோட குறிக்கோள்கள்.
19வது க்வெஸ்சன், திலகரின் தன்னாட்சி இயக்கத்திற்கு எத்தனை கிளைகள் ஒதுக்கப்பட்டன? ஓகே, ஆன்சர் வந்து 6 கிளைகள் ஒதுக்கப்பட்டிருக்கும். ஸோ இது எந்தெந்த இடங்கிறத வந்து புக்கில் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். மீதி இருக்கிற எல்லா கிளைகளுமே வந்துட்டு அன்னிபெசன்ட் அம்மையாருக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும். 20வது க்வெஸ்சன், மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் பிரபலமடைந்திருந்த திலகரோட தன்னாட்சி இயக்கம் எத்தனை உறுப்பினர்களாக அதிகரித்தது? ஓகே, ஆன்சர் வந்து ஏப்ரல் 1917 வந்து 14,000 இருந்திருக்கும், 14,000 இருந்திருக்கும். ஸோ 1917 வெறும் 14,000 தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா 1918 அதே அடுத்த வருஷத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 32,000 உறுப்பினர்களாக வந்து அதிகரிச்சிருக்கோம். மகாராஷ்டிராலேயும் கர்நாடகாலேயும் இருந்தது திலகரோட தன்னாட்சி இயக்கம். 21வது க்வெஸ்சன், தன்னாட்சி கொள்கைகளை பரப்பியதற்காக திலகர் கைது செய்யப்பட்ட ஆண்டு? ஓகே, ஆன்சர் வந்து 1916 ஜூலையில். ஸோ அப்போ தான் வந்துட்டு அவரோட பேர்த்டேவாகவும் இருந்திருக்கும், 23 ஜூலை 23 அவரோட 60வது பிறந்த நாளாக இருந்திருக்கும். ஸோ அப்போ வந்து அவரை வந்து தன்னாட்சி கொள்கைகளை பரப்பியதற்காக கைது செய்யப்பட்டுருவார். 22வது க்வெஸ்சன், அயர்லாந்தில் எப்போது தன்னாட்சி இயக்கம் முடுக்கம் பெற்றது? முடுக்கம்னா முடிவுக்கு வந்ததுன்னு சொல்லலாம். ஓகே, ஆன்சர் வந்து 1880 இந்தியாவில் விசுவாசத்தின் விலை, இந்தியாவின் விடுதலை என்று கூறியவர் யார்? ஸோ இந்த லெசனில் வர ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது வந்து அன்னிபெசன்ட் அம்மையா தான், இந்தியாவின் விசுவாசத்தின் விலை, இந்தியாவின் விடுதலை அப்படின்னு கூறியிருப்பாங்க. 24வது க்வெஸ்சன், அன்னிபெசன்ட் பிபி வாடியா ஜார்ஜ் அருண்டேல் எந்த ஆண்டு அரசியல் காரணங்களுக்காக எங்கு சிறையில் அடைக்கப்பட்டனர்? அன்னிபெசன்ட் பிபி வாடியா ஜார்ஜ் அருண்டேல் எந்த ஆண்டு அரசியல் காரணங்களுக்காக எங்கு சிறையில் அடைக்கப்பட்டனர்? ஓகே, ஆன்சர் வந்து 1917 ஜூன் மாதம், ஜூன். எங்கே கைது செய்யப்பட்டிருப்பாங்கன்னா ஊட்டியில் கைது செய்யப்பட்டிருப்பாங்க மூணு பேரும் அரசியல் காரணங்களுக்காக. 25வது க்வெஸ்சன், அன்னிபெசன்ட் இந்த மாதிரி சிறையில் அடைக்கப்பட்டதுக்காக ஆதரவாக தன்னோட அரசு பட்டத்தை துறந்தவர் யார்? ஓகே, ஆன்சர் வந்து எஸ் சுப்பிரமணியம், இவர் தான் வந்து தன்னோட அரச பட்டத்தை வந்து திறந்திருப்பார் அன்னிபெசன்ட் அம்மையாருக்காக. 26வது க்வெஸ்சன், காந்தியின் உத்தரவின் பேரில் சிறையில் அடைத்தவர்களை விடுதலை செய்ய கோரி எத்தனை நபர்களிடம் கையெழுத்து வாங்கி சிறைப்பிடிக்கப்பட்ட இடத்துக்கு பேரணியாக சென்றனர்? அன்னிபெசன்ட் அம்மையாரெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து காந்தி வந்து உத்தரவிட்டிருப்பார், நீங்கள் வந்து கைது செய்யப்பட்ட இடத்துக்கு பேரணியாக செல்லணும், அதே நேரத்தில் நிறைய பேரை கூட்டி நீங்கள் வந்து சைன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார், கையெழுத்து இயக்கம். ஸோ 1000 பேர்கிட்ட வந்துட்டு கையெழுத்து வாங்கியிருப்பாங்க. 27வது க்வெஸ்சன், 1917 அன்னிபெசன்ட் அம்மையார் விடுதலை ஆனதும் எந்த மாநாட்டில் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஓகே, ஆன்சர் வந்து அந்த வருஷம்தான் ரிலீஸ் பண்ணப்படுவாங்க, அதாவது 1917. 1917 வந்துட்டு ஐஎன்சி மாநாடு, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிலேயே வந்துட்டு கல்கத்தாவில் நடக்கும், அந்த கூட்டத்தில் வந்து அவங்க தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 28வது க்வெஸ்சன், இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? இந்தியன் அன்ரெஸ்ட், ஓகே, ஆன்சர் வந்து வேலண்டைன் சிரோலி. வேலண்டைன் சிரோலி. அடுத்த க்வெஸ்சன், தன்னாட்சி இயக்கம் வீழ்ச்சியடைய காரணங்கள்
ஓகே, ஆன்சர் வந்து மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தங்களை வந்து அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா தன்னாட்சி இயக்கம் வந்து வீழ்ச்சி பெற ஆரம்பிச்சிடும். மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தங்களை அன்னிபெசன்ட் அம்மையார் ஏற்றுக்கொண்டது. 30வது க்வெஸ்சன், தன்னாட்சி இயக்கம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? ஓகே, ஆன்சர் வந்து இந்திய காமன்வெல்த் லீக். இந்திய காமன்வெல்த் லீக் அப்படின்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். பின்னர் அதாவது அந்த க்வெஸ்சனோட கண்டினியூவேஷன் தான் தன்னாட்சி இயக்கம். பின்னர் 1929 வி கிருஷ்ணமேனன் அவர்களால் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? இந்திய காமன்வெல்த் லீக்குன்னு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா 1929 வி கிருஷ்ணமேனன் இவர் வந்து திரும்பவும் வந்து பெயர் மாற்றம் செஞ்சுருப்பார். ஸோ அதோட பேரை வந்து என்னென்னு வச்சுருப்பாங்கன்னா இந்திய லீக். அந்த காமன்வெல்த்தை எடுத்துகிட்டு இந்திய லீக் அப்படின்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேரை மாற்றினது வந்து வி கிருஷ்ணமேனன். 32வது க்வெஸ்சன், மிண்டோ மார்லி சீர்திருத்தம் நிறைவேற்றப்பட்டது எப்போது? ஓகே, ஆன்சர் வந்து 1909. 33வது க்வெஸ்சன், பம்பாய் மாநாட்டில் தீவிர தேசிய தன்மை கொண்டவர்களை காங்கிரஸில் திரும்ப சேர்த்துக்கொள்ள ஒப்புக்கொள்ளப்பட்டது யாரால்? பம்பாய் மாநாட்டில் தீவிர தேசிய தன்மை கொண்டவர்களை காங்கிரஸில் திரும்பவும் சேர்த்துக்கொள்ள ஒப்புக்கொள்ளப்பட்டது யாரால்? ஓகே, ஆன்சர் வந்து அன்னிபெசன்ட் அம்மையார், திலகர். இவங்களோட முயற்சினால தான் வந்துட்டு திரும்பவும் சேர்த்துக்குவாங்க காங்கிரஸில் இந்த தீவிர தேசிய தன்மை கொண்டவர்களை. 34வது க்வெஸ்சன், சோகன் சிங் பக்னாவை தலைவராக கொண்டு பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு எப்போது யாரால் நிறுவப்பட்டது? ஓகே, ஆன்சர் வந்து 1913 சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வசித்த லாலா ஹர்தயால் அவரால் தான் வந்து இந்த பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். 1913 சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வசித்த லாலா ஹர்தயால். 35வது க்வெஸ்சன், பின்னர் இது எவ்வாறு அழைக்கப்பட்டது? அதாவது இந்த பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு பின்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஓகே, ஆன்சர் வந்து கதார் கட்சி அப்படின்னு அழைக்கப்பட்டது. அடுத்து ஒரு 2-3 க்வெஸ்சன் இதை பற்றியே தான் இருக்கும். பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு கதார் கட்சின்னு அழைக்கப்பட்டது. அடுத்ததாக கதார் அப்படிங்கிறதுக்கு உருது மொழியில் என்ன பொருள் அப்படின்னா கிளர்ச்சி என்று பொருள். கதார் என்றால் உருது மொழியில் கிளர்ச்சி என்று பொருள். 37வது க்வெஸ்சன், கதார் என்ற பத்திரிகையையும் எந்த ஆண்டு எங்கிருந்து வெளியிடப்பட்டது? அந்த கதார் கட்சியிலேயே இருந்து கதார் அப்படின்ற பத்திரிகையை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அது எந்த ஆண்டு எங்கிருந்து வெளியிடப்பட்டது? ஓகே, ஆன்சர் வந்து 1913 நவம்பர் 1ஆம் தேதி. ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த கதார் அப்படின்ற பத்திரிகையும் சான் ஃப்ரான்சிஸ்கோவிலேருந்து வெளியிட்டிருப்பாங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோ. 38வது க்வெஸ்சன், இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு வழிவகுத்த ஒப்பந்தம் எது? கேன்சர் வந்து 1916 கொண்டு வரப்பட்ட லக்னோ ஒப்பந்தம். 1916 கொண்டு வரப்பட்ட லக்னோ ஒப்பந்தம் இதுதான் வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு வழிவகுத்த ஒப்பந்தம். 39வது க்வெஸ்சன், லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமைச் சிற்பியான ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு அழைத்தவர் யார்? லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமைச் சிற்பியான இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என அழைத்தவர் யார்? ஸோ இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து சரோஜினி அம்மையார். சரோஜினி அம்மையார் இவங்க தான் வந்து இப்படி அழைச்சிருப்பாங்க ஜின்னாவை. 40வது க்வெஸ்சன், புரட்சிகர செயல்பாட்டின் தீவிர களமாக அமைந்த இடங்கள் எது? புரட்சிகர செயல்பாட்டின் தீவிர களமாக அமைந்த இடங்கள். ஓகே, ஆன்சர் வந்து மகாராஷ்டிரா, வங்காளம், பஞ்சாப். 41வது க்வெஸ்சன், 1903 தேசியவாதிகளின் நடவடிக்கைகள் பற்றிய தகவல்களை இரகசியமாக சேகரிப்பதற்காக உளவுத்துறவியை உருவாக்கியவர் யார்?
1903ல தேசியவாதிகளோட நடவடிக்கைகளை ரகசியமாக சேகரிக்கிறதுக்காக உளவுத்துறையை உருவாக்கியவர் யார்? ஓகே, ஆன்சர் வந்து கர்சன் பிரபு. கர்சன். 42வது க்வெஸ்சன், தேச துரோக கூட்டங்கள் தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. தேச துரோக கூட்டங்கள் தடுப்புச் சட்டம். ஓகே, ஆன்சர் வந்து 1911. 43வது க்வெஸ்சன், வெளிநாட்டு மக்களின் நுழைவுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் வெளிநாட்டினர் அவசர சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? வெளிநாட்டினர் அவசர சட்டம். ஓகே, ஆன்சர் வந்து 1914. 1914. 44வது க்வெஸ்சன், கலிஃபா மற்றும் இஸ்லாமிய புனித தலங்களின் பொறுப்பாளராக விளங்கியவர் யார்? கலிஃபா மற்றும் இஸ்லாமிய புனித தலங்களின் பொறுப்பாளராக விளங்கியவர். ஓகே, ஆன்சர் வந்து துருக்கிய சுல்தான். துருக்கிய சுல்தான் இவர் தான் வந்து விளங்கியிருப்பார். 45வது க்வெஸ்சன், கிலாபத் இயக்கத்தை தொடங்கியவர்கள் யார்? ஓகே, ஆன்சர் வந்து மௌலானா முகமது அலி, மௌலானா சவுகத் அலி. ரெண்டு பேர், இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸு. இவங்க தான் வந்துட்டு முஸ்லீம் சகோதரர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கிலாபத் இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க. மௌலானா முகமது அலி, மௌலானா சவுகத் அலி. 46வது க்வெஸ்சன், தென்னாப்பிரிக்காவில் ஆற்றிய மனிதாபிமான பணிகளுக்காக காந்தியடிகளுக்கு வழங்கப்பட்ட பட்டம். தென்னாப்பிரிக்காவில் ஆற்றிய மனிதாபிமான பணிகளுக்காக காந்தியடிகளுக்கு வழங்கப்பட்ட பட்டம் எது? ஸோ 46, 47, 48 இந்த மூணு க்வெஸ்சனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், காந்தி பற்றினது. ஓகே, ஆன்சர் வந்து கேசர் இ ஹிந்து. கேசர் இ ஹிந்து. ஸோ இந்த பட்டத்தை வந்து வழங்கியிருப்பாங்க காந்திக்கு. எதுக்காகனா, தென்னாப்பிரிக்காவில் ஆற்றிய மனிதாபிமான பணிகளுக்காக. 47வது க்வெஸ்சன், 1906 ஆம்புலன்ஸ் படையில் இந்திய ஆர்வலர்களின் ஒரு அதிகாரியாக செயல்பட்ட காந்தியின் சேவையை பாராட்டி வழங்கிய பதக்கம். ஓகே, இதுக்கு வந்து ஒரு வெள்ளி பதக்கம் தான் கொடுத்துருவாங்க. ஸோ அதோட பேர் வந்து ஜூலு, ஜூலு போர் பதக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து 1906 ஆம்புலன்ஸ் படையில் இந்திய ஆர்வலர்களோட அதிகாரியாக செயல்பட்டதற்காக காந்தியோட சேவையை பாராட்டி வழங்கியிருப்பாங்க. 48வது க்வெஸ்சன், 1899 மற்றும் 1900களில் போயர் போரின் போது தூக்குப்படுக்கை கொண்டு செல்லும் படையில் துணை கண்காணிப்பாளராக சேவை புரிந்தமைக்காக வழங்கப்பட்ட பதக்கம். ஸோ இதுவும் காந்திக்கு தான். 1899 டு 1900 ஆண்டுகளில் போயர் போதின் போது தூக்குப்படுக்கை கொண்டு செல்லும் படையில் துணை கண்காணிப்பாளராக சேவை புரிந்தமைக்காக வழங்கப்பட்ட பதக்கம் வந்து போயர் போர் வெள்ளி பதக்கம். ஸோ இதுவும் வந்து ஒரு வெள்ளி பதக்கம் தான். சேம் அந்த போரோட பேரில் வந்துங்கிருப்பாங்க, போயர் போர். போயர் போர் வெள்ளி பதக்கம். ஸோ ரெண்டு வந்து வெள்ளி பதக்கம், ஒன்று வந்து கேசர் இ ஹிந்து பட்டம். ஸோ இந்த மூணு க்வெஸ்சனுமே இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. 49வது க்வெஸ்சன், 1918 முதல் முறையாக அமைக்கப்பட்ட தொழிற்சங்கமாக யாரால் மதராஸில் நிறுவப்பட்டது? ஓகே, ஆன்சர் வந்து பிபி வாடியா. ஸோ இவரால் தான் வந்துட்டு தொடங்கப்பட்டிருக்கும் முதல் தொழிற்சங்கம். 50வது க்வெஸ்சன், 1919 மற்றும் 20 17 இருந்த பதிவு பெற்ற தொழிற்சங்கங்களின் எண்ணிக்கை 1946 மற்றும் 47 எவ்வளவாக அதிகரித்தது? கேன்சர் வந்து 1803 அதிகரித்தது. 1833. ஸோ இது வந்து தொழிற்சங்கங்களோட எண்ணிக்கை. அடுத்ததாக 51வது க்வெஸ்சன், யாருடைய தலைமையில் எந்த ஆண்டு அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் நிறுவப்பட்டது? நாற்பத்தி ஒன்பதாவது க்வெஸ்சன் வந்து முதல் முறையாக
அமைக்கப்பட்ட தொழிற்சங்கமாக மதராஸில் நிறுவப்பட்டது? ஸோ இந்த கொஸ்டின் வந்து, யாருடைய தலைமையில் எந்த ஆண்டு அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் நிறுவப்பட்டது? INTUCன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆன்சர் வந்து 1920 அக்டோபர் 30. ஸோ இதில் தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. யாருடைய இதில் தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா லாலா லஜபதி ராய். ஸோ இவர் மூலமாக தான் தொடங்கியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட உறுப்பினர்கள் வந்து 140,854 உறுப்பினர்களை கொண்டு 64 தொழிற்சங்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் பம்பாயில் சந்தித்து இவரோட தலைமையில் இந்த INTUCயை வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ இந்த குவெஸ்டின் இம்பார்ட்டண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட உங்களுக்கு தேர்ட் லெசன் முடிஞ்சது. ஃபோர்த் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.